Hi friends, welcome to SS Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டை கொத்து பரோட்டா. இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் கொத்து பரோட்டா. நம்ம கடையில கொத்து பரோட்டா சாப்பிடுறலயே அதே டேஸ்ட்ல இருக்கும். வாங்க இன்னைக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும், கடையில விற்கிற மாதிரியே இருக்கும். இதே நம்ம வீட்லயே ஹெல்தியா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கடையில வாங்குறதுக்கு. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு நான் 4 பரோட்டா செஞ்சு வச்சிருக்கேன். பாருங்க இதை இப்ப குட்டி குட்டியா பிச்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்க இப்ப எல்லா பரோட்டாவையும் குட்டி குட்டியா பிச்சிட்டோம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வெச்சுக்கலாம். இப்ப தவா ஹீட் ஆயிடுச்சு, ஆயில் விட்டுக்கலாம். இப்ப இந்த தவால வெங்காயம் நீலவாக்குல நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் இதுல ஆட் பண்ணிடலாம். இதுல ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தா போதும். இப்ப நான் ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், இதை ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிரலாம். பாருங்க இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிரலாம். இப்போ இதுல 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிரலாம். கொஞ்சமா மஞ்சள்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம். இது பச்சை வாசனை போற அளவுக்கு mix பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம குட்டி குட்டியா பிச்சு வச்சிருந்த பரோட்டாவை ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ நல்லா mix ஆயிடுச்சு. இதல நான் சேக்கிறதுக்கு 3 முட்டை எடுத்துக்கேன், நீங்க வேணா எக்ஸ்ட்ராவும் எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு முட்டை பிடிக்கலனா நீங்க முட்டையை ஸ்கிப் பண்ணிரலாம். Thank you.
மூணு முட்டையை ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இதல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் பாருங்க இது நல்லா mix ஆயிருச்சு நல்லா mix பண்ணிட்டோம் இப்போ இதல ஒரு டம்ளர் எடுத்து இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கலாம் இதுதான் வந்து ஹோட்டல் ஸ்டைல் இனி கொஞ்சம் நம்மளோட பரோட்டா நல்லா பொடி பொடியா ஆயிடும் இப்படிதான் வந்து ஹோட்டல்ல எல்லாம் செய்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் வந்து இந்த ரெசிபில மெயின் ஸ்டெப் இந்த ரெசிபிக்கு இன்னியோ ஸ்டெப் ரொம்ப மெயின் ஆனது பாருங்க இந்த மாதிரி நல்லா அடிச்சு விடணும் அப்பதான் நம்மளோட பரோட்டா இன்னி கொஞ்சம் குட்டி குட்டியா ஆகும் அப்பதான் நமக்கு பெர்ஃபெக்ட்டான கொத்து பரோட்டா கிடைக்கும் பாருங்க நல்லா அடிச்சாச்சு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு இப்போ நம்மளோட இரண்டாவது மெயின் ஸ்டெப் வந்து மட்டன் குருமா நான் இது வந்து மட்டன் இல்லாம வெறும் குருமா மட்டும் எடுத்துக்கேன் நீங்க வேணும்னா வெறும் மட்டன் இல்லாம வெறும் குருமா மட்டும் செஞ்சு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நம்ம அடிச்சலயே இதல மட்டன் குருமா ஆட் பண்ணிரலாம் இப்போ இதைய ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட பெர்ஃபெக்ட்டான முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணிரலாம் அவ்வளவுதான் friends நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் வந்து அப்படியே ஹோட்டல்ல நம்ம சாப்பிற டேஸ்ட்லயே இருக்கும் நீங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிறதுக்கு நம்ம வீட்லயே இந்த மாதிரி ஈஸியா செஞ்சிரலாம் ஹோட்டல்ல வந்து பரோட்டா மைதா மாவுல செய்வாங்க நான் வந்து இன்னைக்கு வீட் ஃப்ளோர்ல செஞ்சிருக்கேன் ஹெல்தியா பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்கு